ஹாய், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் மாம்பழ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாம்பழத்தை வந்து நம்ம கீறிக்கலாம். இந்த வெயில் டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் சீசன் இருக்கும்போதே தாங்க நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா கீரியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம கீரி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ஒரு மாம்பழம் போதும். நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்கிறேங்க. நீங்கள் அதிகமாக செய்யணும்னா மாம்பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ மாம்பழத்தில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து நான் வச்சிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் வந்து சர்க்கரை நான் ரெண்டு ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். கொஞ்சம் புளிப்பான மாம்பழமாக இருந்ததுன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, போதும். அவ்வளோதாங்க, சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து நல்லா கட்டியான தயிராக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கண்ணாடி டம்ளரில் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர்லேயும் சேர்த்தாச்சு. நீங்கள் ஐஸ் வாட்டர் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாங்க. நான் ஐஸ் கியூப் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம ஐஸ் கியூப் போட்டு மிக்சியில் அடிக்கும் போது பிளேடு சீக்கிரம் போயிடும், அதனால தனியாக நம்ம ஐஸ் கியூப் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு துளி சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஐஸ் கியூப் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஐஸ் வாட்டர் போட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கூட நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாம்பழம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம குடிக்கும் போது அங்கங்கே மாம்பழம் இருக்கும், அது கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான மேங்கோ லஸ்ஸி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.